அனைவருக்கும் வணக்கம். எதிர்கால தமிழகத்தின் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வெற்றி கழகத்தின் தலைவராம் எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் எங்கள் தளபதி அவர்களின் உத்தரவின்படி எங்களை எல்லாம் வழிநடத்தும் எங்கள் வழிகாட்டி மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் புசி ஆனந்தன் அவர்களின் அறிவுறுத்தலின் ஆலோசனையின்படியும் நமது அண்டை மாநிலமான கேரளாவில் மிக பெரும் துயரமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது. அதாவது நிலச்சரிவு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டருக்கு மேல் உள்ள ஊர்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப துன்புறுறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதை கேள்விப்பட்ட எங்கள் தளபதி வந்து எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவுறுத்தல் சொல்லியிருந்தார். நாம் அனைவரும் இணைந்து நம்மளுடைய மக்களுக்கு, உறவுகளுக்கு, சொந்தங்களுக்கு நம்மால் ஆன முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதன்படி நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த தகவல் வந்து எங்களுடைய தளபதி வந்து சொல்லியிருந்தார். அதுபடி இன்றைக்கி காலையிலக்குள்ளே கிட்டத்தட்ட சுமார் 2 லட்சம் மதிப்புள்ள பொருட்களை வந்து நாங்கள் கோவை தெற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்து சார்பாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பொருட்கள் வந்து இன்றைக்கி வந்து கேரளா வயநாடு நோக்கி செல்ல இருக்குதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதாவது எங்கள் தளபதி வந்து எங்கள் தளபதி ஒரு வார்த்தை சொன்னார்னா மலையும் மடுவாக்குவோம், மடுவையும் மலையாக்குவோங்கிறதுக்கு ஒரு சான்றாக தான் நேற்று சொன்ன இந்த ஒரு விஷயத்தை இன்றைக்கி உடனே எங்கள் தெற்கு மாவட்ட சார்பாக ரெடி பண்ணியிருக்கோம். இதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த இளைஞரணி தலைவர் பாபுண்ணன் அவர்களுக்கும் மற்றும் தொண்டரணி தலைவர் கிரீஷ் அவர்களுக்கும் மற்றும் இந்த 95வது வார்டில் உள்ள நண்பர்கள் ஹபீப், சமீர், ஜாகீர், நசீர், சஃபீக் போன்ற அசார் போன்ற எங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்களோட ஒரே ஒரு எண்ணம் என்னென்னா தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் மட்டுமல்ல இனி வரும் எந்த பகுதியிலையும் இப்படி ஒரு துயர சம்பவம் நடக்கக்கூடாதுங்கிறத கண்டிப்பாக இறைவனை வேண்டிக்கிறோம். இது போல் நடக்காமல் இருக்க நம்ம எல்லோரும் அனைவரும் பிரார்த்திப்போம். நன்றி.